கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா பேதுரு எழுதின முதலாவது நிருபம் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் த்ரீ வர்ஸ் டுவெல் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது ரொம்ப ஒரு அருமையாக சொல்லி முடிக்கிறார் முப்பத்தி நான்காவது சங்கீதம் பனிரண்டிலிருந்து பதினாறு வரை உள்ள வசனங்களை சொல்லி முடிக்கும் போது என்ன சொல்றாரு கர்த்தருடைய கண்கள் மேல் இருக்கிறது அதுக்கு முந்தின சங்கீதம் முப்பத்தி மூணாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் பாருங்க பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர் மேல் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக அதாவது ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுதும் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது இத பழைய ஏற்பாட்டில் ரெண்டு நாளாகவும் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல பாருங்க தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தில் மதியில்லாது இருந்தேன் என்னவா ஆண்டவருடைய கண்கள் வந்து யாரெல்லாம் உத்தம இருதயத்தோடு அவரை பின்பற்றி வாழணும்னு சொல்லி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கும்படியாக அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு ஸ்கேன் பண்ணுது எப்படி தேடுது தேடி கண்டுபிடிச்சு கொள்ளக்கூடியதா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருக்குது என்று சொல்லக்கூடியதாக அவருடைய கண்கள் எப்படியா சங்கீதம் முப்பத்தி மூணு பத்தொன்பதுல சொன்னது போல ரெண்டு நாளாகவும் பதினாறு ஒன்பதுல சொன்னது போல அப்படியே தேடி கொண்டிருக்கிறது இருக்கிறது எதற்காக தமக்காக வாழுகிறார்கள் என்று அவர்களுடைய உத்தம இருதயத்தை அவங்களோட அவருடைய வல்லமை விளங்கும்படியாக அதே போல ரெண்டு நாளாகவும் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல பாருங்க அவருடைய காதுகளை குறித்து சொல்லக்கூடியது இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும் இருக்கும் நான் பார்க்க மாத்திரம் சேரில் என்னுடைய என்னுடைய காது அவருடைய ஜபங்களை கேட்கக்கூடியதாக இருக்கும் என்று அதே சங்கீதம் அறுபத்தி ஐந்து இரண்டுல பாருங்க ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அல்ல இல்லையா என்ன ஒரு அற்புதமான காரியம் அவர் வந்து நம்முடைய ஜபங்களை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிற தேவன் அவருடைய கண்கள் தேடி கொண்டிருக்கிறது யாரை வந்து தம்முடைய வல்லமை விளங்க பண்ண முடியும் என்று அவருடைய காதுகள் திறந்திருக்கிறது அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவர் நமக்கு பதில் கொடுக்கக்கூடியவராய் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் அதனால நம்ம அவர்கிட்ட போவோம் ஆனா அப்படி இல்லாதவங்களுக்கோ தீமை செய்கிறவர்களுக்கோ தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்யாதவர்களுக்கோ அவருடைய என்னவா அவருடைய முகம் விரோதமாக இருக்கிறது கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியதா அவர் வந்து அவர்களை தண்டிக்கிறவராய் மாறுகிறார் அப்படின்னு சொல்லக்கூடியதா இப்போ வந்து ஒரு நன்மையை விரும்புகிறோன்னா நம்ம நம்மளை விரும்புகிறோன்னா நம்ம உடம்புல வர்ற கேன்சரை வெறுத்து அதை வெட்டி எடுக்கிறமோல ஆண்டவர் வந்து அவருக்கு எதிராக தீமை செய்கிறவங்கள அவருக்கு அவருடைய முகம் எதிராக இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக இருக்குது இந்த நாளில் உங்கள் இந்த வசனம் எப்படி நீங்கள் அப்பியாசப்படுத்தி கொள்ள முடியும் முதலாவது நீங்கள் வாழுகிற அந்த நாட்களில் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிசிடிவி கேமரா வச்சு நம்மளை கண்காணிக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்குது எந்த ஒரு ரோடு ஜங்ஷன்னாலும் சிசிடிவி கேமரா இருக்குது ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு பார்க்கக்கூடியதா யோசிச்சு பாருங்களேன் இதே மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளுடைய எல்லாவற்றையும் அவர் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வெளியே போனாலும் என்ன அந்தரங்கத்தில் போனாலும் அவருடைய சிசிடிவியில் நீங்கள் ஆகி கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளுங்கள் நீங்கள் என்ன பாடுகளுக்கு மத்தியில் போனாலும் சரி யார் உங்களை துன்பப்படுத்தினாலும் யார் பார்த்து கொண்டு இருக்கிறா உங்களுடைய தகப்பன் பரலோக தகப்பன் பார்த்து கொண்டு இருக்கிறார் ரெண்டாவது நீங்கள் பேசக்கூடிய உங்களுடைய ஜபங்களை யார் கேட்குறா அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் இப்படி இருந்தால் நமக்கு நன்மை செய்கிறதுக்கு என்னங்க பிரச்சனை சொல்லுங்கள் என்ன பாடு வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் என்னையை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து நம்ம தீமை செய்ய தேவையில்லை அதான் மொத்த தீமை எங்கே ஆரம்பித்தார் பா பேதுரு தீமைக்கு தீமை செய்யாத நன்மை செய்யு காரணம் என்ன உன்னைய பார்த்து கொண்டு இருக்க உன்னுடைய பறலோக தகப்பன் உன்னுடைய ஜபங்களை கேட்கறது உன்னுடைய பரலோகத்தகப்பன் அவர் செய்வார் உனக்கு தீமை செய்கிறவங்களுக்கு அவருடைய முகம் எதிர்த்து நிற்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதா ரொம்ப அருமையாக சொல்லி கொடுக்குறார் அதனால் நம்மளும் அதை உணர்ந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் என்னையை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அப்பா இருக்கிறார் எப்போயும் என்னை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் என்னையை பா என்னுடைய ஜபங்களை கேட்கறதுக்கு என்னுடைய பறலோக தகப்பன் இருக்கிறார் என்று வாழும்போது நாம் அவருக்கென்று வாழுகிறவர்களாய் மாறிவிடுவோம் கத்தர் அதற்கான கிருமைகளை பாராட்டுவாராக நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் என்னை எப்போதும் என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு திட நம்பிக்கையோடு என்னுடைய ஜபங்களை கேட்கிற தேவன் அவர் காது இல்லாத தேவன் அல்ல அவர் என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தேவன் என்னுடைய வேதனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தேவன் என்னுடைய ஜ என்னுடைய மன்றாட்டுகளை கேட்கக்கூடிய தேவன் ஆகையால் நான் எப்போதும் அவரோடு இருப்பேன் என்று சொல்லி அந்த உணர்வோடு ஆண்டவரே நன்மை செய்கிறவர்களாய் இந்த பூமியில் உண்மை பிரதிநிதி காட்டுகிறவர்களாய் என் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுதாவிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்